சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சென்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க, பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரியான ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்ப்ரேல வந்து ஆல்கஹால் கலந்திருக்கிறது, ஆல்கஹால்ங்கிறது நமக்கு ஹராமு. அதை அடிச்சுக்கிட்டு அவங்க சாதாரணமாக நடமாடுறாங்க, தொழுகையிலையும் வந்து கலந்து கொள்கிறார்கள், இது சரியா? சில சோப்புகளில் வந்து பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த சோப்பை பயன்படுத்தி குளித்து விட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வந்து தொழுகைக்கு வர்றாங்க, அப்படி வரலாமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. இதுல என்ன அவசியம்னு கேட்டா, ஒவ்வொரு பொருளையும் நல்லா ஹராமாக்கும் பொழுது அதை வந்து விவரத்தோடு தான் ஹராமாக்கலாம். சில பொருள்களை வந்து 100% கம்ப்ளீட்டா ஹராமாக்கலாம், சில பொருள்களை பொறுத்த வரைக்கும் 100% இல்லாமல் சில விஷயங்களை ஹராமாக்கி அதுல சில விஷயங்களை அனுமதித்தும் இருக்கிறாங்க. அப்ப எது எதை எப்படி மார்க்கம் பிரித்து காட்டுகிறதோ அதன்படிதான் நம்ம முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமா எடுத்துக்கிறோமே, குரான்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, செத்து போன ஒரு ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடோ மாடோ செத்து போச்சு, நம்ம அறுக்காம அறுக்காம அதுவா செத்து போச்சு, ஒரு கோழியை வச்சுக்கிறோம், இது சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுமோ? ஏன்? குரான்ல தெளிவா தந்திரமத்தை அழைக்கும் மைத்தத்து, தானாக செத்து போனவை உங்களுக்கு ஹராம். தானா செத்து போன பிராணிகள் என்ன செய்யக்கூடாது, அந்த பிராணி ஹலலான பிராணியா இருந்தா கூட அறுக்கப்படாம அதுவா செத்து போச்சுன்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாது, இது தெளிவா இருக்கிறது. இந்த தடைக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், அதை உணவாக உட்கொள்ளக்கூடாது, அது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். அது மட்டும்தான் அர்த்தங்களுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மைமுனா அவங்களுடைய மனைவி மைமுனா அவங்க வீட்டுல ஒரு ஆடு வளர்க்கிறாங்க, அந்த ஆடு செத்து போச்சு. செத்து போனவங்க செத்தாட்ட தீ ரோட்ல போட்டாங்க, திருவள்ளி போட்டாங்க, அப்படிதான் செய்வோம் நம்மளும். போட்ட உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, வந்து பாக்குறாங்க வாசல்ல ஆடு செத்து போன ஆடு கிடைக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன் அதை தூக்கி போட்டீங்க, அது செத்து போச்சு தூக்கி போட்டோம், ஏன் செத்து போனா தூக்கி போடுமே, அதனுடைய தோலை நீங்கள் எடுத்து பானம் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அதனுடைய தோலை 18 நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப செத்து போனது ஹராம் என்பது திங்கிறதுக்கு தான் ஹராம், நல்ல இதுல வழங்கல திங்கிறதுக்கு ஹராம் ஆச்சு. அதுபோக திங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் தோல், தோல் திங்கிற சாமானா சாப்பிடுற சாமான் கிடையாது. அப்ப அந்த தோல் என்பதை தனியா எடுத்து நம்ம என்ன செய்யலாம், பாடம் பண்ணி என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த காலத்துலதான் பெல்ட்டுக்கும் ஷூவுக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல தோல் என்பதே பெரும்பாலும் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டா, தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடிய பாத்திரமாகத்தான் அதை பயன்படுத்துவார்கள். தோல் துருத்திம்பாங்க இல்லையா, அதெல்லாம் தண்ணியை பிடிச்சு கட்டி தொங்கலுக்கு வச்சிருப்பார்கள். தோல் குடுவை, இந்த தோல் தான் இல்லாத விதமான. அப்ப இது சாதாரண பயன்பாடு கூட இல்ல, தண்ணி அதுல ஊத்தி வச்சு அதை நம்ம குடிக்கிறோம் என்று சொன்னால், செத்து போன ஆட்டினுடைய தோலில் செய்யப்பட்ட ஒரு குடுவையில தண்ணீரை ஊத்தி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம் என்று சொன்னால், இதுக்கு அர்த்தம் நமக்கு வழங்குதுல, அப்ப தானா செத்து போனது ஹராம் என்று சொன்னால், அதில் உண்பதற்கு உரிய பொருள்கள் இருக்கும் அதுதான் ஹராமு. இப்ப இப்படி எடுத்துக்கொள்வோமே, இப்ப வந்து ஒரு ஆடு செத்து போச்சு, அந்த ஆட்டு வயிற்றுல என்ன இருக்கு, சாணம் புழுக்கைப்பாங்கல்ல, ஆட்டு சாணம் அது வயிற்றுல குடல்ல இருக்கும். அது மாட்டு வயிற்று செத்து போச்சுன்னு வைங்க, மாட்டுக்குள்ள அதுக்குரிய சாணங்கள்லாம் இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து வயல்ல கொண்டு போய் உரமா போட்டு அதை வச்சு நம்ம வந்து பயிர் விளைவித்து சாப்பிடணும் வைங்க, இது கூறுமானா கூறுங்க, புழுக்கை சாணி திங்கிறதுக்குள்ளதா? எப்படி தோல் திங்கிற சாமான் இல்லையோ, அதுல உள்ள சாணங்கள்லாம் திங்கிறதுக்குரிய மேட்டர் கிடையாது. அது செத்து போன ஆட்டுடைய சாணமும் சரிதான், உசுரோட இருக்கிற ஆட்டினுடைய அடுத்த பேரை எடுக்கக்கூடிய சாணமும் சரிதான், ரெண்டும் சமதான். இதுவும் நம்ம புரிஞ்சதுல வழங்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து திங்கிறதா ஹராம் சொல்லிட்டு அது வேற மாதிரி திங்கிற பொருளைய வேற மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு அது குற்றமாயிடும். இப்ப உதாரணமா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆரோமான செத்து விட்டது, அந்த செத்து போனவனுடைய கொழுப்பு இருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து அதை வந்து கப்பலுக்கு பூசிக் கொள்கிறார்கள்,
சில பயன்பாடுகளுக்கு வெளியே ஏதாவது புற உபயோகத்திற்கு உள்ள திங்கிறது அல்லாம வெளி உபயோகத்திற்கு மாத்திரம் பல விளக்கரிக்கிறார்கள், கப்பலுக்கு பூசிக்கொள்கிறார்கள், இது மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்படித்தான் யூதர்களுக்கு கொழுப்பை அல்லாஹ் ஹராம் ஆக்கிய பொழுது அவங்க தாங்கள் சாப்பிடாமல் கொழுப்பை உருக்கி அதை விற்று அந்த காசை சாப்பிட்டார்கள். அவர் அந்த மாதிரி நீங்க செஞ்சு விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, ஒரே மயிற்று தான், செத்து போன ஒரு ஆடு தான். செத்து போன ஆட்டுல வந்து தோலை பயன்படுத்துறதுக்கு அவங்கள வலிய போய் சொல்றாங்க, யாரும் கேட்கவே இல்லை. அவங்கள வலிய போய் அனுமதிக்கப்படுதுங்கிறாங்க. ஆனா கேட்கும் பொழுது கொழுப்பு பயன்படுத்தலாமான்னு கேட்கும் பொழுது அது பயன்படுத்தக்கூடாது, இப்படிதான் யூதர்கள் கெட்டு நாசமா போயிட்டாங்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம், கொழுப்பு என்பது நம்ம சாப்பிடாவிட்டாலும் அது சாப்பிடுவதற்கு உரிய ஒரு பொருள், சாப்பிடுவது தடை செய்யப்பட்டு விட்டது. அதை வித்து சாப்பிட்டாலும் அதை சாப்பிடாதான் அர்த்தம் அப்படி பிரிக்கிறாங்க. தோலை பொறுத்த வரைக்கும் நீங்க அறுத்தா கூட தோலையா திம்போம், தோலை உரிச்சு வேற பொருள்தான் பயன்படுத்துவோமே தவிர சாப்பிடுறதுக்கு உள்ளது கிடையாது. அதனால வந்து ஒரு ஆடு ஹராமுக்கு அறுத்தா என்னன்னு கேட்டா, ஆடோ பண்ணி பண்ணிய கூட எடுத்துக்கோங்களேன், பண்ணிய கூட எது ஹராமுன்னு கேட்டா அது எவ்வளவு திங்கிற பொருள் இருக்கு பாருங்களேன், அதுதான் நமக்கு ஹராமாவது. அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு யஹாபின் துபிர ஃபகத் தஹுர, பாடம் செய்யப்பட்ட எந்த தோலாக இருந்தாலும் அது தூய்மையாகிவிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது தோல் வந்து சாப்பிடுவதற்குரிய ஒரு பொருள் கிடையாது. அது யாரும் அது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவது இல்லை. கோழியுடைய தோலா இருந்தா சாப்பிடுவதற்குரியது, ஆட்டுத்தோல் சாப்பிடக்கூடியது கிடையாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், அதை வந்து இப்படி வித்தியாசப்படுத்தி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்னும் விளங்கிக்கிறேங்க. அதே மாதிரி வந்து இப்ப ஆல்கஹால் வருவோம், ஆல்கஹால் வந்து மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்காக வேண்டிய ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அது குர்ஆன்ல நீங்க படிச்சுட்டு வந்தாலே தெரியும். அது ஹராமாக்கப்பட்டதுக்கு வந்து காரணம் அதனுடைய வாடையோ அந்த பொருளுடைய தன்மையோ கிடையாது, போதை தான் காரணம். அந்த ஆல்கஹால் ஹராமாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், அதில் போதை இருக்கிறது என்கிறது தான் காரணம். போதை இருக்கிறது என்பது எங்க வரும்னா உண்ணும்போது தான் வரும். எந்த போதையா இருக்குமோ துருவாதிங்க நல்லா சொல்றான், அதுக்கப்புறம் வந்து அறவே குடிக்காதீங்கன்னு சொல்றான், விட்டு விடுவது நல்லதுங்கிறான், அப்புறம் கண்டிப்பா விட்டு விடுங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம், போதையில் வந்து உலக ஆரம்பித்தார்கள். இந்த மதுபானத்தை வந்து அல்லாஹ் ஹராமாக்குனது என்பது பூசி கொள்வதற்கோ அல்லது வந்து வேற வேற மாதிரியான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்கோ அது என்ன செய்யல, மார்க்கம் தடுக்கவில்லை. அது உள்ள போனா வேற மாதிரி இது வேலை செய்கிறது அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்யுது, அது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து அது அந்த ஸ்ப்ரேயில வந்து நீங்க வாய்க்குள்ள அடிச்சு நீங்க கொஞ்சம் குடிச்சு சொன்னா அது வந்து உங்களுக்கு ஹராம் ஆயிடும். இது வந்து ஒரு சொத்து தான், ஹராம் தான். அதிக எந்த பொருள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது போதை ஏற்படுமோ அந்த பொருள்களை குறைவாக பயன்படுத்துவதும் ஹராம். மாஸ்கர கதீருஹு ஃபஹரீருஹு மின்ஹு ஹராம், எந்த பொருளை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது போதை ஏற்படுத்துகிறதோ அந்த பொருளை குறைவாக பயன்படுத்தினாலும் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம போதை ஆல்கஹாலா இருக்கட்டும், சாராயமாவே இருக்கட்டும், சாராயத்தை வந்து நீங்க என்ன செய்யலாம், அது வந்து போதைக்கு தான் மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கு. சாராயத்தை ஊத்தி விளக்கு எரிக்கலாமே, ஸ்பிரிட் ஊத்தி விளக்கு எரிக்குவாங்க இல்லையா, விளக்கு எரிக்க பயன்படுத்துறீங்க, அது ஹராமாக்கப்பட்ட நோக்கம் வந்து அது ஒரு நஜீசானது என்பதற்காகலாம் கிடையாது. பதனி இருக்குது, பதனின்னா மரத்திலிருந்து இந்த பாலைய தென்னம்பாலை பனைமரத்து பாலைய வெட்டினார்களே, ஆனால் சுட்டு சுட்டா அதுல இருந்து என்ன செய்யும், வடியும். படிஞ்சவனே என்னவாயிரு, அதை வந்து குடிச்சோம்னா ஒரு பானையை தொங்க விட்டுருப்பார்கள், ராத்திரி வெட்டி விட்டு வந்தா காலில் போய் எடுத்தா பானை நிறைஞ்சி இருக்கும், அந்த பாலை குடிச்சா என்னவாயிரே போதை வரும், அதனால அது வந்து என்னவாயிருந்தா ஹராம் ஆயிரும். அதே நேரத்தில் வந்து அந்த பானையை கட்டும் பொழுது அந்த பானைக்குள்ள கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பை போட்டு வைத்தார்களே ஆனால் காசியம், அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் கரைசலை ஊற்றி வச்சிருந்தார்களே ஆனால் அதுல வந்து சொட்டு சொட்டா அந்த பதநீர் விழுந்துச்சுன்னு வைங்க, அது வந்து போதையாகவும் பதநீரா மாறிவிடும், பொருள் நஜீசாவில் பாருங்க. அந்த போதை நீக்கணும்னு என்னவாயிடுது, அது வந்து அனுமதிக்கப்படுதாயிடுதா இல்லையா, பொருளே பொருளே சுத்தமா அசுத்தமா இருந்தா அது எல்லா நிலையிலும் ஹராமாவோட ஆக்கப்படுறேன்,
இறைச்சி ஹராமுன்னு இருக்குன்னு வைங்களேன், அப்ப குழம்பு வச்சாலும் ஹராமு தான், உப்பு கொண்டு போனாலும் ஹராமு தான், வறுத்தாலும் ஹராமு தான், எரிச்சு சாம்பலாக்கி செஞ்சாலும் ஹராமு தானே. அது என்ன மாதிரி செஞ்சாலும் அது ஒரு போதைங்கிற காரணத்துக்கு ஹராமாக்கப்பட்டதோ அந்த பொருளை ஹராம் அவ்வளவுதான். ஆனா இந்த போதைப் பொருள்கள் ஆரம்பிக்கப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டா போதை தான் காரணம். அப்ப போதை தான் காரணம் பொழுது பதநீர் நம்ம குடிக்கிறோமா, பதநீருக்கும் கல்லுக்கு என்ன வித்தியாசம்? சுண்ணாம்பு போடாம பானையை கட்டி விட்டு வந்தாங்க, அது கல்லு. சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டான்னு சொன்னா போதை வராம தடுத்து முடிச்சு வந்தது பதநீர் இனிப்பான ஒரு பானமா அது போயிடும். அப்ப அது வந்து ஹலால் ஆகுது. பொருள் நச்சு சேர்ந்த மாறுமா சுண்ணாம்பு போட்டவனே, எதுனால அது ஹலால் ஆகுது? அது வந்து இந்த போதை நீக்கினால ஆகுது. அதே மாதிரி வந்து வினிகருங்கிறாங்கல்ல, வினிகருங்கிறது என்ன? அதுவும் அது தான், போதை முடிக்கப்பட்ட போதைப் பொருள் தான், போதை நீக்கப்பட்ட போதைப் பொருள் தான் செய்வாங்க வினிகர்னு சொல்லுவாங்க, சிர்கா காடிமாங்க. அந்த வினிகர் என்பதுல என்னன்னு கேட்டா அது உள்ள போதை தன்மையை நீக்கி விடுவார்கள், ஆனா போதைப் பொருளில் தான் அது தயாரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் போதை பயிற்சி அப்படியே போட்டு நம்ம தடுக்கப்பட்டதாகணும். அந்த வகையில ஸ்ப்ரே அடிக்கிறது என்பது நம்ம உள்ள யூஸ் பண்ணல, வெளியூர்தான் பயன்படுத்தணும், வெளிப்புறமான பயன்பாடு தான் பயன்படுத்துறோமே தவிர, உணவாக சோத்துல அடிச்சுட்டு சாப்பிட்டா அது தப்பா போயிடும், ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம் அது நம்ம வயிற்றுக்குள்ளையா போகுது, அதெல்லாம் ஹராமா இருக்கும். அதனால ஸ்ப்ரே அடித்து கொண்டு தொழுதாலும் குற்றம் கிடையாது, வெளியில அடிச்சு கொண்டாலும் குற்றம் கிடையாது, அதில் ஆல்கஹால் கலந்துருந்தாலும் குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டா அது உணவாக அது வந்து என்ன செய்யப்படுறது இல்லை, அது யூஸ் ஆகுறது இல்லை, இது அப்படி பிரிச்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து பன்றியுடைய கொழுப்பை சேர்த்து சோப்பு தயாரிக்கிறாங்க, இது வந்து ஹராம்னு பச்சையா சொல்லிவிட முடியும். ஏன்னு கேட்டா பன்றியுடைய கொழுப்பை வந்து உருக்கி அதை வந்து வித்து அதை காசை சிந்ததை வந்து அதை தடுத்துருக்கலாம். அந்த பன்றியுடைய பொருளையே வந்து நேரடியா பயன்படுத்துறது அனுமதிக்கப்படுமா? பன்றி கொழுப்பை வித்துக்கு வேற ஒரு பொருளா வாங்கி ஏன்னா சாப்பிடறதுக்குள்ள ஒரு பொருள் அது, முஸ்லீம்கள் இல்ல பொதுவா அந்த பன்றியை சாப்பிடக்கூடியவர்கள் பன்றி கொழுப்பு சாப்பிடுவார்கள். அது சாப்பிடுவதற்கான ஒரு பொருளாக முகவரி இருக்கிற காரணத்தினால அதை வித்துப்பட்டு அந்த காசை வாங்கி சாப்பிடுறத சொல்லா தடுத்திருக்கிறாங்க, அவங்களை சபித்திருக்கிறார்கள், அந்த யகுதிகளை சபித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அதுவே கூடாதுன்னா இது அதை விட மேல உள்ளதா அது மட்டமா உள்ளதா? அந்த செத்து போன பிராணிகளுடைய கொழுப்பை உருக்கி அதை வித்து அந்த காசுக்கு ஜாஸ்தி வாங்கி பரம் வாங்கி சாப்பிடுறது குற்றம்னு சொன்னா அதையவே வந்து டைரக்டா வைக்கிறது முடியாது பயன்படுத்துறது. அதனால வந்து அது என்னமாகிறது, அந்த உண்பதற்கு தடுக்கப்பட்ட அந்த பொருளை நம்ம வந்து உணவாக வந்து யூஸ் பண்ணாலும் குற்றம்தான், அது வேற பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணாலும் குற்றம்தான். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பன்றி கொழுப்பை பயன்படுத்தி நம்ம வந்து சோப்பு தயாரித்தால் அதை பட்டு குளிச்சாங்க வாயிருந்தேன் அது வந்து நமக்கு குற்றமாயிரு ஒரு விஷயத்தை வகிக்கிறேன். அதெல்லாம் நஜிசாவும் சொல்லக்கூடாது, அதை குளிச்சதுனால அவனுடைய தொழுகை செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அப்படி மார்க்கத்தில் இல்லை, அந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்தின குற்றம் அவ்வளவுதான். அதாவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பொருளை ஒருத்தன் விற்கிறான், ஒருத்தன் வாங்குறான், விற்கிறவனும் குற்றவாளி வாங்குறவனும் குற்றவாளி. ஆனா அவன் யூஸ் பண்றது எதுக்கு யூஸ் பண்றான்? உணவுக்கு யூஸ் பண்ணல, உடம்புக்கு தான் யூஸ் பண்றாங்கிற வகையில இன்னும் வராது. அவனுடைய உடல் நஞ்சிசாம ஆகிறாது. ஆனா எது வரணு, நீ எதுக்கு இந்த பன்றியை தடுத்திருக்கும் போது அதுல இருந்தா தயாரிக்கப்படுதுன்னு தெரியும் பொழுது ஏன் அந்த பொருளை நீ வாங்கின? அந்த வாங்கின குற்றம் இருக்கு இல்ல, ஹராமான பொருளை காசு கொடுத்து வாங்கின குற்றம் வறுமையை தவிர அதை யூஸ் பண்றதுனால நச்சிசாவது மனிதன் என்ன செய்ய மாட்டான், ஆயிட மாட்டான் அப்படிங்கறத விளங்கி கொள்ள வேண்டும்.